ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நோட் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு வந்து, இந்த பணம் அச்சடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த இதுக்கு வந்து இப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான், அது என்னென்ன ஏ டு ஜெட் வந்து டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து பேங்க் நோட் ஃப்ரெஷ்ன்னு சொல்லி அடிச்சுட்டு அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, கேரியர்ஸில் வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா, எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை 27, 2021. ஓகேங்களா, பேங்க் நோட் ப்ரெஸ்ஸு டிவாஸ். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கிற அந்த வியூ அண்ட் டீட்டெயிலை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகுதுங்களா. ஓகேங்களா, தி கால் லெட்டர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஷெல் பி இஷ்யூடு லேட்டர். ஓகேங்களா, இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் வந்து ஹால் டிக்கெட் வந்து லேட்டராக வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இன்கேஸ் எனி கொரி ப்ளீஸ் காண்டாக்ட் ஆன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்குங்க இல்லையா, அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து வியூ டீட்டெயில்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அட்மிட் கார்டு அப்படின் இருக்கும். ஓகேங்களா, அட்மிட் கார்டு அண்டு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் அவுட். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், BNP/HR/08/2020. ஓகேங்களா, இது வியூ டீட்டெயில் கொடுப்போம். ஓகேங்களா, வியூ டீட்டெயில் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ரெக்யூர்மெண்ட் ஃபார் த சூப்பர்வைசர் இன்க் ஃபேக்ட்ரி. ஓகேங்களா, சூப்பர்வைசர் ஐடி, ஜூனியர் டெக்னீஷியன் இன்க் ஃபேக்ட்ரி, இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இவங்களுக்கெல்லாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து 40 நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 40, மேக்ஸிமம் மார்க் வந்து 80. அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின் வருது, ஜென்ரல் லாங்குவேஜில் வந்து சாரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 40 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து 40 கொஸ்டின், குவான்டிட்டி அப்படி உள்ள 40 கொஸ்டின், டோட்டல் வந்து 200. ஓகேங்களா, 200 கொஸ்டின், டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 240 மார்க். ஓகேங்களா, எவ்வளோ மணி நேரம் வந்து எக்ஸாம் அப்படின்னா 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம். ஓகேங்களா, இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டெக்னீஷியன் இன்க் ஃபேக்ட்ரி, ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங், ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் ஸ்லாஷ் ஏசி, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோனா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 160. எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 40, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40, லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து 40, குவான்டிட்டி ஆப்டிடியூடில் 40. ஓகேங்களா, டோட்டல் வந்து 160 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னா 120 மினிட்ஸ், 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமு. இங்கிலீஷு வந்து ஹிந்தியில் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு. ஓகேங்களா, அதுதான் வந்து இதில் வந்து முக்கியமானது. அதை வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன சொல்கிறது, மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து மாடல் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஒரு 6 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து மாடலுக்கு கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்குங்க. லாஜிக்கல் ரீசனிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கொஸ்டின், குவான்டிட்டி ஆப்டிடியூடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பற்றி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து இந்த பாக்ஸ் கொஸ்டின் வந்து தெரியுது அப்படின்னா, யூ ஹவ் நாட் விசிட்டட் தி கொஸ்டின் எட் அப்படிங்கிற மாதிரி மீனிங். நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி நம்பர் 2 தெரியுதுங்களே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஸ்டினை பார்த்துட்டீங்க, யூ ஹவ் நாட் ஆன்சர் தி கொஸ்டின், நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி க்ரீன் கலரில் தெரிஞ்சது அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிட்டீங்க, ஆப்ஷன் வந்து ஏவா பிஎஸ்சிங்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஓகேங்களா, நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அட்டன் பண்ண எல்லா கொஸ்டினுமே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வருதா, இல்லை இந்த ஒயிட் கலர் மாதிரி வருதா, இந்த கலரில் வருதா, எந்த கலரில் வருதுங்கிறது கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் இந்த வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த டைமிங்கை பார்த்துட்டு வந்து அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இன்கேஸ் வந்து அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் கரெக்ஷனும் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, யூ ஹவ் நாட் ஆன்சர் தி கொஸ்டின் பட் ஹவ் மார்க் தி கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ. ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை வந்து படித்து பார்த்துட்டு இதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூன்னு மட்டும் கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஆப்ஷன் வந்து ஏவா பிஎஸ்சியான்னு வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, கீழே 5th இருக்குங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ஆன்சர் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஏவோ இல்லை பிஓ ஏதோ ஒரு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இருந்தாலும் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
கடைசியில் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கு அப்புறமும் இப்படியே இருக்குது, இப்படி சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபிஃப்த்தில் இருக்குங்களே இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் நீங்கள் எழுதியிருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து கொஸ்டின் எவாலுவேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து கொஸ்டினை அட்டன் பண்ணலங்கிறதுக்கு உண்டான மீனிங் தான், ஓகேங்களா? நீங்கள் எல்லா கொஸ்டினுமே வந்து இந்த மாதிரி ஃபைவ் இருக்குங்களே அந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியில் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணும்போது எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கும்போது ஜீரோ கொஸ்டின், ஓகேங்களா? நீங்கள் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது உண்டான மீனிங், ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது சும்மா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க கீழே, ஓகேங்களா? படித்து பார்த்துக்குங்க. நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற அட்மிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் அட்மிட் கார்டு இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுல வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிந்தியில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹிந்தியை வந்து இது பண்ணிக்கிங்க, இல்லை இங்கிலீஷில் வேணும்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் ரோல் நம்பர் இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு இல்லைனா பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த் இயர் ஓகேங்களா, அந்த இதை போட்டுட்டு இங்கே என்ன சீக்வன்ஸில் கொடுத்துருக்கோ இந்த சீக்வன்ஸில் நீங்கள் போட்டுட்டு இந்த கேப்சா கோட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும், ஓகேங்களா? அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், அங்கே பாருங்கள் பேங்க் நோட் ப்ரெஸ் டிவாஸ்